தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ் ஐய முறுக்கு அப்படின்னு நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிப்ஹாப் ஆதி ரொம்ப யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரியான பாட்டெல்லாம் போடக்கூடியவர் வந்து எல்லா பாட்டுமே வந்து யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரிமே இப்போ பட்டு பட்டுன்னு பார்த்தா நடிகர் ஆகிட்டாரு, இப்போ வந்து டிரெக்டர் ஆகிட்டாரு, அடுத்து எந்த லெவலுக்கு போவார்னே தெரியலப்பா அப்படின்றத சொல்ல நிலமையில டப்புன்னு ஒரு ட்விஸ்டான ஒரு காரியத்தை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோனி ஒரு கேரக்டர் பண்ணார், அதே மாதிரி இவரும் பண்ணியிருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே சொல்லாமல் சர்ப்ரைஸ் திரும்பணும், அதாவது வந்து தோனி இப்படி தான் பண்ணார், எதுவுமே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க நியூஸ்லாம். அந்த அளவுக்கு வந்து இவரும் வந்து சீக்ரெட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சிருந்து திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் வெளில வந்திருக்கீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மீடியாவில் எங்கேயுமே லீக் ஆகாமல் சூப்பராக ஒரு மேரேஜை கொண்டு போய் திருப்பதியில் நடத்தி முடிச்சிருக்காரு. பொண்ணு யாருக்கனுக்கும் இத்தனை நாள் காட்டாமல் வச்சிருந்தாரு. பட் நம்ம பசங்க சும்மா விடுவானுங்களா, கையில் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எதுக்கு, டேட்டா எதுக்கு இருக்குது, டப்பட்டப்பட்டப்பு ஃபோட்டோ எடுத்து வெளில அமைச்சிருக்காங்க. பட் இவ்வளோ சீக்ரெட்டாக பண்ணதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாத்தையும் கெத்தாக முடிச்சுட்டு மாசாக வந்து இருக்கிறாருங்க. ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாக்காப்பா தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு ரேடியோ ரேடியோ மச்சில் வந்து பாட வச்சாரு, கிளப்பில் மப்பில் பாட்டு. அதை பாடினதுக்கப்புறம் தான் இவர் லைஃப்பில் ட்விஸ்டே நடந்தது. இவர் போட்ட ஆல்பம் வந்து எக்கச்சக்கமாக ஹிட் ஆச்சு, வாடி புள்ள வாடி எல்லா ஆல்பமும் ஹிட் ஆனதுக்கப்புறமா அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுந்தர்சியும் நம்ம விஷாலும் சேர்ந்து ஆம்பளை படத்துக்கு திடீர்னு மியூசிக் டைரக்டர். நாங்கள் யாருமே நம்பலை, ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டரை எப்படி மியூசிக் டைரக்டர் போட்டாங்கன்னு திடீர்னு பார்த்தா அதில் ஹிட் கொடுத்தாரு. தனி ஒருவன்லாம் மாஸ் வேறு லெவல் மியூசிக்கு, அதெல்லாம் போட்டு கெத்தாக போயிட்டு ஒரு படத்தில் ஹீரோவை நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு மனிதன் எப்போ வந்து ஒரு கெத்தான ஒரு ஆம்பளையாக இருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனசில் நினச்சது ஃபுல்லாக முடிக்கும் போதாங்க. எங்கே கோயம்புத்தூரில் ஓரமாக இருந்தவன் நான், ஓரமாக அங்கே இங்கே சான்ஸ் தேடி பல வருஷங்களாக சுற்றி கித்தி எல்லாத்தையும் முடித்து கிளப்பில் இவ்வளோ பாட்டை போட்டு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு ஒரு படத்தையும் நடிச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கெத்தான ஒரு ஆளாக மீசையை முடிக்கிட்டு நம்ம முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி காட்டியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம், அதை உங்க கூட ஷேர் பண்ண நினச்சி தான் இந்த வீடியோ. இவர் பண்ண இந்த விஷயம் பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து ரொம்ப ஓரத்துலேருந்து வந்து கெத்தாக மாறி இப்போ கல்யாணத்தை பண்ணி சீக்ரெட்டாக ரொம்ப அலப்பறெல்லாம் க்ரியேட் பண்ணாமல் நார்மலாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம இந்த பதிவு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மெய்சைய முறுக்கே கிளாசிக் வீடியோஸ். நன்றி.